சாதி தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரதமர் மோடியும் இந்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தது மேலும் மோதலை முற்றவைத்துள்ளது. இப்ப நீங்க நாலு மாநில ஆட்சி இருக்கு, பழைய கதையை பேசணும்னா சார், அதையும் விட்டுருங்க. 2014 பழசு. இப்ப ஆட்சி இருக்கீங்களா, எத்தனை ஸ்டேட்ல நீங்க ஜாதி வர்க்கம் பண்ணுறீங்க? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? உங்கள்ட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, பீகார்ல நடத்திட்டாங்கல்ல, நாலு சேர் நடத்துறாங்க. நீங்க நீதிமன்றத்துக்கு போகுது, ரத்தாகுது, ஆயிட்டு போகுது. நான் பண்ணேன்னால ஒரு 500 கோடி 600 கோடி செலவு பண்ணிட்டு அப்ப பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் பண்ணுமா? இப்ப நம்ம பேசுற ஜாதி வர கணக்கெடு பத்தி ஒரு டேட்டா வந்துருதுல உங்கள்ட்ட. எதுக்கு அந்த டேட்டா? எதுக்கு அந்த டேட்டா? அதை வச்சு இடஒதி, அதை வச்சு இடஒதி கொடுக்கணும். நீங்க வந்து ரெப்ரசன்ட் கேக்குறீங்கல்ல, இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு எம்பிசி, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு பழங்குடியின பெண், இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு டீ வித்துட்டு இருந்த ஒரு ஒரு பையன், உங்களுக்கு வேற என்ன ரெப்ரசன்ட் செய்யணும்? They are in the constitutional highest post. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. சாதி தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாண்ய சபாபதி ஜி, ஜிஸ்கி ஜாத் கா பதா நஹீ வோ கன்னா கி பாத் கர்த்தா ஹை. சார், நீங்கள் ஆர்மி ஸ்கூலில் மட்டும் தான் படிக்கிறீங்க. நான் டெரிட்டோரியல் ஆர்மியில் இந்த ரெஜிமெண்ட்டில் நான் ஒரு கேப்டனாக இன்னும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரியான பதிலடி கொடுக்குறாரு. மே ஹோத் மிலிட்டரி ஸ்கூல் கா படா ஹூம் ஆர் ஆப் பரம்வீர் சக்ர கி பாத் கர் ரஹே ஹோ தோ ஹம் பி தமாம் நாம் கினா சக்தே ஹே. யே தோ கேவல் மிலிட்டரி ஸ்கூல் கே ஹே. மே ஆஜ் பி டெரிட்டோரியல் ஆர்மி கே 124 ரெஜிமெண்ட் மே கேப்டன் கே ரேங்க் பே அப்னி சேவா தே ரஹா ஹூம் அகிலே ஜி. புஷ்பான ஃப்ளவர் நினச்சிங்களா? ஃபயர் ஃபயர் ஆட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக குரல் எழுப்பினார் ராகுல் காந்தி. அப்போது பேசிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் சாதி தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். இதனால் ஆத்திரமடைந்து பதிலடி கொடுத்த ராகுல் காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நான் பேசுவதால் அவர்கள் என்னை அவமதிக்கிறார்கள், அர்ஜுனனை போல என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எனது இலக்கில் நான் கவனமாக உள்ளேன். எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி, ஒரு செருப்பு வாயில கவ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். அதனை தொடர்ந்து பேசிய அனுராக் தாக்கூர் சாதியை பற்றி சொன்னேனே தவிர யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை என்றார். அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கல்லூரி கம்பெனி தான் வேலை பாத்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்தனர். பிரதமர் மோடியும் இந்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தது மேலும் மோதலை முற்றவைத்துள்ளது. INDAA கூட்டணியின் மோசமான அரசியலை அம்பலப்படுத்தும் இந்த பேச்சை கட்டாயமாக கேளுங்கள் என பிரதமர் மோடி பதிவிட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியினரின் விமர்சன வலையிலும் சிக்கியுள்ளது. எதிர்கட்சி தலைவருடைய சாதியை எப்படி கேட்கலாம்? இதெல்லாம் தவறான செயல் என சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கொந்தளித்துள்ளார். கொஞ்சம் பாருங்க, நாங்கள் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நிறைவேற்றுவோம் என்று கூறினார். திரு கலைஞர் கேட்டுக்க சொல்லுவார் உங்களுக்கு. கலைஞர் 2019 எடுத்து காட்டுறாரு, ராகுல் ஃபார்முலா என்ன சொன்னாங்கன்றார். கேபினட் டிசிஷனை கிழிச்சு போட்டீங்கல்ல, ராகுல் காந்தி ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டார்ல 2004 2014 வரைக்கும். நீங்க கொண்டு வந்தீங்களா ஜாதி வரி கணக்கெடுப்பு? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வர மாட்டீங்களா?
இப்போ நீங்கள் நாலு மாநிலத்தில் ஆட்சி இருக்கீங்க, பழைய கதையே பேசணும்னா சார், அதையும் விட்டுருங்க. 2014 பழசு. இப்போ ஆட்சியில் இருக்கீங்களே, எத்தனை ஸ்டேட்டில் நீங்கள் ஜாதி வர்க்கம் பண்ணுறீங்க? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருறா. உங்க கட்சியில எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. இன்னும் நடத்தாம இருக்கு. 2021 நடத்தணும், 2011 அது நடத்தும் போது அப்படியே இதையும் சேர்த்து நடத்துங்க. அவங்க நடத்துறாங்க, நடத்தாம போறாங்க சார். அவங்க கெட்ட கவர்மெண்ட் சார், நம்ம விமர்சிப்போம், அதை நம்ம வச்சுக்கிடுவோம். உங்கள்ட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, பீகார்ல நடத்திட்டாங்கல்ல, நாலு சேர்த்து நடத்துறாங்க. நீங்க நீதிமன்றத்துக்கு போகுது, ரத்தாகுது, ஆயிட்டு போகுது. நான் பண்ணேன்னால ஒரு 500 கோடி 600 கோடி செலவு பண்ணிட்டு அப்ப பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் பண்ணணுமா? வேலை வாய்ப்புல விகிதாச்சாரம் கொடுக்கணும்ங்கறத அதோட நோக்கம். அங்க அத நடத்த முடியாதுங்கும் போது எதுக்கு அது? அப்ப எதுக்கு பேசுறீங்க? மத்திய அரசு நடத்தணும் தான். மத்திய அரசு நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. மத்திய அரசு நடத்த வெப்பன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. நான் நடத்த வச்சுக்கங்க, நடத்த வச்சுங்க. உங்களால ஒரு உங்களுடைய ட்ரஸ்ட், ராஜீவ் காந்தி ட்ரஸ்ட், உங்களுடைய ட்ரஸ்ட், திரு பி எல் எம் சந்தோஷ் வந்து போட்டிருக்காரு. உங்க ட்ரஸ்ட்ல ஒரு 8 பேர் போட்டோ போட்டிருக்கீங்க. எத்தனை எஸ்சி எத்தனை எஸ்டின்னு சொல்லுங்க. அதுல யாரும் கேட்க முடியாது. திரு தேவேந்திரன் ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதுல அத்தனை பேரும் எஸ்சி போட்டா யாரும் கேட்க முடியாது, அத்தனை பேரும் பிராமின் போட்டா யாரும் கேட்க முடியாது. உங்களுடைய உரிமை. அப்ப உங்களுடைய உரிமை இடத்துல செய்ய மாட்டீங்க. நாட்டுக்கான விஷயத்துல கேக்குறாங்க. ஐயோ, இவ்வளவு நேரம் தொண்ட தண்ணி வத்தன புறம் முடியுது சார். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தொண்ட தண்ணி கத்துற முது பெயின் 108 பிரச்சனை என் உடம்புலயே. நான் அவ்வளவு பிரச்சனையிலயும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க முடியும், எவ்வளவுதான் பெற முடியும். தனிநபர்களுக்கு வருவாங்க சார், நான் போட முடியாது சார். நான் வந்து இப்ப ராணுவ தளபதி போறேன்னு வச்சுக்கோங்களேன், நாலு தளபதி சீனியர் இருப்பாங்க, அந்த நாலுல ஒருத்தர் தான் போட முடியும். ஒரு எஸ்சி இருக்கிறாருங்கிறக்கா நான் டெபுட்டி தளபதி தூக்கி நான் போட முடியாது. அந்த ரேங்க் இருக்கு, சீனியாரிட்டி இருக்கு. எஸ் எனக்கு புரியுது. ஆனா இது இன்னொரு பார்வையில் எப்படி பாக்குறாங்கன்னா, ரெப்ரசன்டேஷனே அங்க இல்லைன்னா இந்த மக்களுக்காக இவங்க பட்ஜெட்ல என்ன செஞ்சிருவாங்க? அப்ப இந்த புறக்கணிப்புங்கிறது இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்ற நோக்கத்துல அதை சொல்றாங்களோ? என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒரு மனசாட்சியோட கேக்குறீங்களா? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேக்குறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். திரு நடராஜன் வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ, பழைய டிஜிபி இருந்தாங்கல்ல, அவருக்கு வந்து கேபினட் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்துச்சான். யாரோ அவர் நலம் விரும்பிகள் போய் ஜெயலலிதாட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க முதலமைச்சர் வந்து சொல்லும் போது இது மாதிரி பிராமின்ஸில் யாருமே வந்து கேபினட்டில் இல்லை, அதனால ஒரு ரெப்ரஸன்டேஷனாக அவர் கொடுக்கலாம்லான்னு கேட்டிருக்காங்க. யுவர் சீஃப் மினிஸ்டர் ஹெர் செல்ஃப் எ பிராமின் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் கேட்குறீங்கள, இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு எம்பிசி, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு பழங்குடியின பெண், இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு டீ வித்துட்டு இருந்த ஒரு ஒரு பையன், உங்களுக்கு வேற என்ன ரெப்ரசன்ட் வேணும்? தே ஆர் இன் த கான்ஸ்டிடியூஷனல் ஹையஸ்ட் போஸ்ட். உங்க போஸ்ட்ல நீங்க நேத்து வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு எஸ்சி கொண்டு பாட்டீங்க, நீங்க சமத்துவம் சொல்லிட்டீங்க. இப்போ கேபினட் போஸ்ட் வந்தோடனே நீங்க வந்து எல்ஓபி வந்தோடனே நீங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க. உங்களோட சீனியர் கட்சியில் இல்லையா? ஏல பசுமதி அண்ணா, போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா? போய் போட்டுக்கோ. என்ன மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.